திருநாமமே
தேவாரமும் தெய்வ திருவாதகம் தெய்வ தேவாரமும் நாளும் போதிடும் போதிடும் போமிடுவன் ஐயா உன்னை காட்டும் in
அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த புருஷனை ஓட்டு சித்திரம் வெடுத்து செலை வாங்கி தாங்க, செலை வாங்கி தாங்க, போடி லூஜுமட்ட பீத்த செலையா வித்துக்கிட்டு இருக்கேன் சொன்னாலும் கேக்குறதுல. ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு புது புடவை எடுத்து கட்டிக்கிட்டு போனா அந்த கல்யாண கூட்டத்துல பார்த்து நாலு பொம்பளை கேக்கணும், என்னடி எங்கடி எடுத்த செலை, சூப்பரா இருக்கடி, நல்லா இருக்க, எவ்வளவு காசு, 1400 ரூபாய், தேவையான பொருளை வாங்கணும், அடையணும், இதுதான் உண்மையான விஷயம். ஒரு கிராமுக்கு 8000 9000 அதே டிவில ராத்திரி 10 மணிக்கு சோத்த சாப்பிட்டு நம்ம தூங்கும் போது ராத்திரி 10 மணிக்கு வந்து ஒருத்தன் சொல்றேன், எப்படி அடகு வச்ச நகையை திருப்ப முடியலையா, திருப்பம் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுகிறீங்களா, கஷ்டப்படுகிறீங்களா, மொத்தமா கொண்டாந்து எங்கள்கிட்ட விட்டு விட்டு இந்த ரோட்ல தெரிஞ்சு அப்படின்றேன். ஏ அப்போ விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாகாது. அந்த காலத்துல வயசான கிழமைங்க எல்லாம் பல்லு வளர்க்கினாங்க, வேப்பங்குச்சி கறி கொட்டை செங்க பல்பொடி குளிக்க போகும்போது கம்மாயில அந்த அலை அடிக்கும் பாரு, குறு மணலா இருக்கும் பாரு, இதை எடுத்துக்கிட்டு இப்படி பிரித்து பிரித்து ரெண்டு சீட்டு தட்டினா பல்லு அவ்வளவு ஆரோக்கியமா தடகத்திரமா இருந்துச்சு. 80 வயசுலயும் நம்மளால எலும்ப கட்டுக்கு புட்டுக்குன்னு கடிப்பேன். இன்னைக்கு பூரா அடையா அப்பா அவங்க கேக்குறாங்க டிவியில விளம்பரத்துல வந்து, உங்கள் பேஸ்டில் நிம்பு இருக்கிறதா, நிம்பு இருக்கா, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் கறி இருக்கிறதா, ஓ ஏன் உங்கள் புரசை தட்டையாக இருக்கிறது, எங்க புரசை வாங்குங்கள், உங்கள் வயிற்றுக்கள் 32 டிகிரி சென்று உள்ளே இருக்கிற குடல் பூரா வெளியே அள்ளி போடும் அப்படின்றேன். பூரா குலசப்பு பெப்சிலண்ட் டாபர் டூர்த்து இப்படி கலர் கலராக கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நம்ம ஆளு அதை பளபளன்னு இருக்குன்னு பார்த்து வாங்கி நுர நுறையா விலைக்கு துப்பி போட்டு 30 வயசுல பல்லுமயிர் பூரா கொட்டி போயிருந்து செட்டு போல கட்டி வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். கிழக மசரு ஆமா, அதனால விளம்பரத்தை நம்பாம மூட நம்பிக்கை இல்லாம வாழுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாடகத்தை தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இருக்க கூடாது ஹலோ
நன்றி. என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை வட்டம் மேலநட்டூர் கிராமத்தில் எழுந்தருளிக்கும் சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான மேதகு டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்களுக்கு ஆளுகைக்கு உட்பட்ட ஸ்ரீ சொர்ண வாரிசுவரர் ஸ்ரீ சாந்தநாயகி அம்மன் கோவில் திருக்கல்யாண உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் தலைமை உயர்திரு மானாமுதுரை காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் முன்னிலை உயர்திரு தேவஸ்தான கண்காணிப்பாளர் அவர்கள் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் தலைசிறந்து விளங்கக்கூடிய நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுள்ளது. இந்த நாடகத்தில் நடிக்கொள்ள கலை மாமணிகள் செந்தடமான வெற்றி முரசு கொட்டி தனக்கூர் பாணியை நாட்டிக்கொண்டிருக்கும் அதிகமுறையாக உரிய அருமை பாசமிகு அன்பு மச்சான் மகிய மேலப்பட்டு சேர்ந்து கே பி ஏ காளிமுத்து அவர்கள் இதனம் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். அவர்கள் நமது மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இந்த பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காண்டி அல்ல, ஒரு நல்ல மனிதர் அவருக்காண்டி இந்த பாடல் சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, அந்த
மனத்த போல மனம் படச்ச அன்னவனே, மணி துளிய போல குணம் படச்ச அன்னவனே, அஞ்சலிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. மனத்த போல மனம் படச்ச மன்னவனே, மணி துளிய போல குணம் படச்ச சின்னவனே. போல மனம் படச்ச மன்னவனே, மணி துளிய போல குணம் படச்ச சின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. மனத்தை போல மனம் படச்ச மன்னவனே, நன்றி நன்றி நன்றி. இந்த பாடலை பாராட்டி நன்றி கேரட்டூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி அவர்கள், ஆறுமணிய கலையரசு ஜெய மணிகண்டன் அவர்களுக்கு, மணிகண்ட பிரபு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. இது யாருனே இங்கு பொன்னாடை பத்தி கௌரவப்பட்ட அன்பு அப்பா அவர்களுக்கு என சார்பாவும் கலைக்கடுங்க சார்பாவும் நன்றி நன்றி. வணக்கம். அருமை மாப்பிளை மணிகண்ட பிரபு அவர்கள் பாடிய பாடலை பாராட்டி முத்துக்குமார் அன்பு அண்ணன் அவர்கள் இங்கு 101 ரூபாய் அன்பில் பிரித்து பிரிவு கொடுத்துள்ளார்கள். அன்பில் கொடுத்து பிரமிசத்த அருமை அண்ணா பாடலை பாராட்டி ஆலமச்சரியை சேர்ந்த கே ராஜா அவர்கள் மணிகண்ட பிரபு அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். அருமை அண்ணா ராஜா அண்ணா அவர்களுக்கு என சார்பாவும் கலைக்கடுமத்து சார்பாகவும் நன்றி நன்றி. வணக்கம். எப்படி பெட்டிக்கார் பாடுறார், சூப்பராக பாடுறாரா, மிகப்பெரிய ஞானஸ்தன் அறிவாக பாடுறார். ஆமாம், இன்னைக்கு மட்டுமா பாட்டு கேட்குறியே, எல்லாம் பிறந்ததுலேருந்தே பாட்டு கேட்குறியே. பிறந்தவொடனே தாளாட்டு, அதுக்கடுத்து நின்னாலும் பாட்டு, களை எடுத்தாலும் பாட்டு, கல்யாணம் இல்லாமல் பாட்டு,
கடைசியில மூதேவி செத்து சுடுகாடு போறவரையும் பாட்டு கேட்டுதான் எல்லா விஷயத்துக்கும் பாட்டு போட்டவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். ஆமா, எல்லா விஷயத்துக்கும் பாட்டு போட்டவன் ஒரு விஷயத்துக்கு பாட்டு போடல தெரியுமா? என்ன விஷயத்துக்கு? ஃபர்ஸ்ட் நைட் ஏன் போட்டிருக்காங்கல்ல? இல்ல, அது காமமான பாட்டு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தனிப்பட்ட முறையில பாட்டு போடல. சரி, ஏன் போடலன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரு பொண்ணுக்கும் ஒரு மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்காந்துட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தவன் சொல்லுவேன், எப்படி ரெண்டு லூசு முண்டையில கட்டி வச்சிருக்காங்கடா, அதே வெறும் பாட்டா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறனால பாட்டு போடல. சரி, ஆமா, நம்ம தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு சம்பிரதாயம் வைப்பாங்க. எப்படி? அவன் 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம மண்டல உள்ள மசூர் புறம் கொட்டி கொட்டி எவன் காலியாவது கும்பிட்டு விழுந்து உன் மகளை கட்டி தாடா பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பொண்ணை கட்டிக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இந்த மாடு எப்படி பாச்சல்ல ரெடியா இருக்கு மஞ்சரத்துக்கு போகும்போது இப்படி காலை வாரிக்கிட்டு அப்படி அது மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நம்ம மாதிரி தயாரா இருப்பேன். ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வச்சு தங்க ஒரு கத்தியும் வச்சு தங்க பொண்ணு மாப்பிள்ளையும் எதற்கு எப்படி காலை கட்டி உட்கார்ந்துக்கிட்டு பிளாப்பழத்தை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் எதற்கு எப்படி காலை கட்டி உட்கார்ந்துக்கிட்டு புலந்து இவ ஒரு சொலை எடுத்து புருஷனுக்கு விட்ட ஓட்ட புருஷன் ஒரு சொலை எடுத்து புருஷனுக்கு விட்ட எடுத்து பொண்டாட்டிக்கு விட்ட ஓட்ட இப்படியே நீயும் பொம்மை நானும் பொம்மை சேர்ந்து பார்த்தான் எல்லாம் பொம்மை இப்படியே முட்டினாங்க பாரு. விடிஞ்சிருச்சு கொட்டை இவ்வளவுக்கு முடிஞ்சிருச்சு. பஸ்ட் நைட் நடக்கல, ஒரு மயிர் நடக்கல. எந்த கொட்டை மாமா? புலா கொட்டப்பா. அதை காய வச்சு அப்புறம் சாம்பர் வச்சாக்க நல்லா இருந்துச்சு விழுவிழுன்னு. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி அந்த பலவட்டங்கள் பெற்று அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய இரட்டையாளத்தை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் இருந்த மிருதங்கமன் தொப்பி அந்த பேல்லா போடா சொல்றேன் சிரிச்சுக்கிட்டு கலப்பு
அடி சொல்லிச்சு எடுக்கிறான் பாரு ஆளு, சின்ன வயசு ஆளுக. ஆமா, எப்படி வாசிக்கிறாங்க பாருங்க. ஆஹா, ஆமா, இந்த பையனுக்கு இப்பத்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இப்ப ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. இந்த பையனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஊர்ல பொண்ணு வாத்தாங்க. பொண்ணு வாத்த அந்த பொண்ணு கேன்சல் ஆயிருச்சு. ஏன் மாமா, என்னாச்சு? இதே பொண்ணு இதே மாப்பிள்ளைன்னு பொருத்தம் வச்சுட்டாங்க. சரி, ஆமா, இப்ப இந்த மிருதங்கக்காரர் இப்பவே இந்த வாசிக்கிறானே, 4-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாய்ச்சிருக்கேன். ஆமா, பொண்ணு வாத்த ஊர்ல இந்த பையனை நாடகத்துக்கு போட்டாங்க. சரி, நாடகத்துக்கு போட்டா இதென்ன கூட்டம், இதை கட்டி கடல் மாதிரி கூட்டம். இந்த நாடகத்தை பார்க்க மாமனாரு, மாமியா, பொண்ணு, பொண்ணோட தங்கச்சி, மொத்தம் 4 பேரும் கூட்டத்துல உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. ஓ, பொண்ணு ஊருக்கே போய் இன்னைக்காவது கலையரங்க அன்னைக்கு போனது கீத்து கொட்டாங்க. ஐயா, வாசிக்கிறான் பாரு. சின்ன விஜயகாந்த் ஒரு நாளைக்கு 3,800 இன்ஜினியருக்கு கூட அப்படி சம்பளம் இல்லடி, லூசு முண்ட, எந்த கெட்ட பழக்கம் இல்லடி இவனுக்கு. ஆமா, கட்டிக்கு எடுபட்ட முண்ட, வேற மாப்பிள்ள உனக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்பனு பெத்த தகப்பன் பொண்ணு கிட்ட சொல்றாரு. சொல்றாரு, அதுக்கு பொண்ணு சொல்லிருச்சு என்னன்னு. அப்பா, என்னைய பால்டால குடிச்சிட்டு கூட சாடி லூசு முண்டேன்னு சொல்லு, நான் செத்துறேன்பா. ஆனா நான் மிருதயக்காரனை கண்டிக்கிற மாட்டேப்பா அப்படிருச்சு. ஏவா, அவன் செத்த சொல்லியே இந்த அடி அடிக்கிறானே. அருமை பாசமிக அன்பு மாப்பிளையமாகிய சேர்ந்து சூர்யா அவர்கள் வெடி அப்புறம் பாருங்க, வெடி முருக முருக வரட்டும். ஏத்தி விடு, அடிச்சு விடுற, தெரிக்கிட்டேன்.
எடுத்துடுங்க. எப்படி வாசிக்கிறான் பாரு, ஆளு பூராமே சில்லாளுக்கு தப்பா. ஏ அப்போ ஆனா மாப்பிள்ள நீ வாசிச்ச வாசிப்புள்ளையே வெடி அப்புறம் போடுங்க. என்ன மலத்தை ஐயாக்கலாம் உங்க இதுல விழுந்து கும்பிடுறேன். எதுல முருக வரட்டும், அப்புறம் கொட்டைக்கல போடுங்க. இப்ப போடாதிய மிருக ஆள் ரவுண்டுக்காரன் வாசிச்ச வாசிப்புள்ளையே நீ ஒரு நட ஒட்ட வர அதுலதான்டா நான் ரொம்ப லைக் ஆனேன். எது இந்த இப்படி கைமுட்டி இப்படி அடிச்சவாரு. எத்தனை வருஷமா பழக்கம்? அதனாலதான் பிள்ளை நெளிஞ்சு போயிட்டான். எத்தனாவது படிக்கும் போது? நான் ஏழாவது படிக்கும் போதே பழக்கம்டா. பல உன்னோட ரெண்டு வருஷம் ஜூனியர்ரா. ஆமா சீனியர். ஆமா வாழ்க்கையா பாரு, எப்படி வாழ்க்கையா பாரு. ஆமா சிறந்தவர்கள் ஆல்ரெண்டு சேர்த்து அன்பு மாப்பிளை சூரிய அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக இங்கு தாயும் தந்தையுமாக குடியிருந்த முறையோடு தாளத்தை சேர்த்து குடிக்கும் அருமை மாமா புதுகை சேர்ந்து சுப்பிரமணி அவர்கள் இருந்தும் தாளத்தை சேர்ப்பா. அமைத்துள்ளார்கள் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அட்சிகா ஒளிபெருக்க நேயத்தவர்களுக்கும் சபிதா ஒளிபெருக்க நேயத்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். மைச்சத்துக்காரு பேர் சொன்ன பத்து பாட்டு போட்டார். பத்து பாட்டு போட்டதுல ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மத்த பாட்டு எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான், ஆனா அந்த பாட்டு என்னைய ரொம்ப இருந்துச்சு. என்னது அப்ப அந்த வெடி அப்புறம் போடுங்க போய் நான் பேசுறது போய் சேராது போய் பண்ண முடியாதா? சரி எங்கிட்ட போடட்டும். சரி இன்னி இன்னி ஒண்ணு சொல்ல மாட்டேன், மூச்சு விட மாட்டேன் பொங்க. மைஜெட்டு பாட்டு போட்டாருவாரு. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறான், மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறான். அந்த காலத்துல ஆதி மனிதன் காட்டுகள்ல வேட்டையாடி வாழ்ந்தான், அன்னைக்கு நிம்மதி இருந்துச்சு. அதுக்கடுத்து மனிதன் கொஞ்சம் நவநாகரிகம் வந்துருச்சு, பண்ட மாற்று முறையில வாழ்ந்தான். எனக்கிட்ட ஒரு கோழி முட்டை இருந்தா ஒரு உடி நெல்லை வாங்கிக்கிறலாம், எனக்கிட்ட புளி இருந்துச்சுன்னா யாருக்கிட்டயாவது என்னமாவது வாங்கிக்கிறலாம். இந்த பண்ட மாற்று முறையில வாழ்ந்தான். அப்பதும் மனிதன் நல்லா இருந்தேன், நிம்மதியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு மனிதன் பணத்தை தேடி சம்பாதிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கு பூரா மனிதன் பூராமே மிருகம் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அன்பு கருணை என்ன சொல்றீங்க? ஒரு சிப்பு அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் 650-550 விற்கிறாங்க. அப்புறம் கடுகு மிளகு வெந்தயம் சீரகம் சோம்பு மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்கா எல்லாம் நினைக்கிறாங்க இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தை வய உனக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி எதுக்கு கல்யாணம் அப்படின்னு பெண்கள் ஊரா நினைக்கிறாங்க. சரி எனக்கு தெரியும் உங்க முகத்துல படம் ஓடுறது எனக்கு தெரியும். தெரியுது, ஏன்னா கணவன் மனைவி நிறைய பேர் இருப்பிய, கல்யாணம் ஆனவங்களும் நிறைய பேர் இருப்பிய. ஆம்பளையோட கடமை ஒரு குடும்பத்தை வம்பாடுபட்டு பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாத்துறது வழக்கம். ஆமா, ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரும். சின்ன சண்டை வந்தானே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாரு. எப்படி? ஆம்பளையோட கடமை பொண்டாட்டி பிள்ளைய வம்பாடு விட்டு காப்பாத்துறது வழக்கம். ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வந்தானே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாரு. எப்படி? உன்ட வாக்கப்பட்டு நான் என்னத்த சோத்த கண்டு இதுவரை எனக்கு என்ன தொங்க தொங்க போட்டிருக்கேன் முண்டை ஊரா கோட்டரை போட்டுட்டு ஊமக்குத்தா குத்துறேன் சடிய பிடிச்ச கையில கட்ட முளைக்க கார் வண்டி அடிச்சு சாக நாசமா போக தூமைய மகிழ்ச்சி பெருமையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதிக்க முடியாது. என்னப்பா
இருக்கட்டும், கட்டை மலைக்குது மயிர மலைக்குது இருக்கட்டும், ஏற்கனவே டென்ஷன் இருந்துக்கிட்டு. விழா குழுவினர்கள் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள், மேலநோட்டூர் இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், அத்தனை உலகம் நன்றி. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளராகிய களத்துறை சேர்ந்து அருமை பாசுமிகு அன்பு அப்பா சி என் நரசிங்கம் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் களத்துறை சேர்ந்த சி என் நரசிங்கம் அப்பா அவர்களே நாடுங்கள், சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார்கள் என்று தெரிந்து கொண்டு விவரங்களுக்கு நியூ பிரியா ஹோட்டல் சிவகங்கை. ஆமா, யாரும் நாடகம் பேசுறாலும் தொடர்பு கொள்றாலும் விறுவிறுன்னு சிவகங்கைக்கு வாங்க, நியூ பிரியா ஹோட்டலுக்கு வாங்க. அங்கே அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி போடலாம், நாடகத்தை கொடுத்துடலாம். நாடகமாக இருந்தாலும் சரி, கரகாட்டம், கச்சேரி, சிங்கப்பூரில் கூட நாடகம் போடட்டேன், போட்டுருவார். ஆமாம், இங்கே சிறந்த முறையில் ஒளி நாடகில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மாயகோலத்தைச் சேர்ந்த யூடியூப் சேனல் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆடல் அரசு யாரு? சும்பரி அரசு யாரு? ஆமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். நல்லா சொல்லுங்க முதல்ல. ஆமாம், போட்ட டான்சர் ஒரு பொம்பளை பிள்ளை, வீடியோ ஓடிக்கிட்டு இருக்க, அதனால பேரை சொல்லக்கூடாது, பிள்ளைய பேரை. அது வந்து கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, இது நடந்த விஷயம். ஆமாம், காதல் திருமணம் பண்ணி போனதுனால அந்த பிள்ளை நாடகத்துக்கு வரல, புருஷங்காரன் அடிக்கிறேன், நாடகத்துக்கு போகாதடி, என்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நீ உன்னை விட மாட்டேன் அப்புடின்ட்டு. அதனால் இன்றைக்கி நாடகமே நிற்கக்கூடிய ஒரு தருவாய், டான்ஸரே இல்லை, நல்ல தேதி. ஆமாம், இன்றைக்கி ஆண்டி திருச்சியிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு டான்ஸரை ஆமாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ரொம்ப அரும்பாடும் பட்டு ரொம்ப சிரமப்பட்ட மரியாதைக்குரிய அன்பு அப்பா களத்துறை சேர்ந்த நரசிங்கம் அப்பா அவர்கள் ஆமாம் இந்த நாடகத்தை ரொம்ப சிரமப்பட்டு. நாடகம் அமைக்கிறதுலாம் ஜாமானிய விஷயம் கிடையாது. ஆமாம், ஒரு 10 மாதம் சுமந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறேன் பாருங்க, அதுக்கு சமமான விஷயம் தான் இந்த நாடகம் அமைக்கிறது. ஆமாம், இன்னைக்கு நாடகமே நிற்கக்கூடிய தருவாய், யாருமே டான்ஸரே இல்லை, இல்லாத நேரத்துலையே ஒரு அற்புதமான ஒரு டான்ஸரை, நல்ல சின்ன பிள்ளையா, பிள்ளை சூப்பர் பிள்ளையா, சுண்டுனா தெரிக்கும் பாரு, என்ன மூத்திரமாமா, மூத்திர கவிச்சாவே பேசிவிய ரத்தம் அவ்வளவு. நம்ம மைச்செட்டு கூட சொல்லி, சரி ஒரு குண்டு புழுப்பு அதுல மாட்ட சொல்லி, எதுல அதுல ஓல்டர் இல்லப்பா, நடந்துட்டு வந்துறேன். சரி சரி, அந்த பிள்ளைய உட்கார வச்சு முன்னாடி குண்டு புழுப்ப தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு இந்த கார் எல்லாம் எப்சிக்கு விடுவாங்க பாரு, பட்டி பட்டி டிங்கிறீங்களா, பெயிண்ட் சொரண்டிட்டு அடிப்பாங்க பாரு, அது மாதிரி மெருகத்தி வெளியில வந்தவன தக தகன்னு சொல்லிக்கும் பாரு. மாப்பிள்ளை மாமோய் பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு நினைக்கிறேன். வாடி பொண்ணு சேத்தனைக்க மானே மா கோயில் பாட்டு இனிமேல் இந்த பாட்டு இனிமே அப்படி பாடாதீ, பாடவே மாட்டேன். மன்னிச்சுங்க, சரிப்பா இருக்கட்டும்பா, தெரியாம இருந்துச்சுங்க, மன்னிப்பா மறப்பா. சரி, ஆனி மாச கத்தடிக்க வாடி பொண்ணு தெத்தடி ஆடி மாதம் காத்தடிக்கின்ற, ஆனி மாதமும் காத்தடிக்கின்ற, எல்லா மாதமும் காத்தடிச்சா மழை எப்ப பெய்யும், நம்மளாம் விவசாயம் பண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, இதுல தானே உங்களுக்கு பிரச்சனை. ஆமா, இப்ப மொத்தமா பாடி போயிருங்க. ஒரு
ஒரு வருடத்தை நான்கு நான்கு மாதமாக பிரித்து வச்சிருக்காங்க. நாலு மாதம் குளிரு, நாலு மாதம் மழை, நாலு மாதம் வெயில். நீ 12 மாசமா காத்தடிச்சோம்னா நாங்க ஜோத்துக்கு என்ன பண்றது? அது சரி. சுப்பிரமணியனை பிடிச்சிட்டு இதுக்கு போக வேண்டியது. ஆமா, உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் அடியன் பப்புனு காமிக்க நான் தான். என்ன வளர்த்த ஐயாக்களை, என்ன வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு மேலநட்டூரை சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அன்பு அப்பா களத்தூரை சேர்ந்த நரசிங்கம் அப்பா அவர்களுக்கும் எங்களை எல்லாம் அலைகடல திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரில் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாக அமைந்து எங்கள் கலைப்பணியை தூங்குறோம். நன்றி நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு விஷயம் மறந்தபார், என்னமாமா நல்ல இதத்திங்கிற தினம்பார், எதை சோத்தத்துங்கிற தினம்பார், எங்களுக்கெல்லாம் அற்புதமான முறையில் சாப்பாடு ஓட்ட அன்பு கிராமத்தார்கள் நன்றி. எல்லாருக்குமே மானாமரில் அற்புதமான முறையில் சாப்பாடு, ஆமாம், சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்படுத்தியது அன்பு கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே ஒரு அப்படியா? ஆ, அது சரி. ஹலோ ஹலோ ஹலோ. தோட்டத்தில் பத்தி கட்டி பத்திருக்கும் பச்சமல்ல போவு நீ உச்சி மல தே கொத்தம் குறையேது நீ நந்தவன தேரு
மஞ்சமல்ல போவு நீ உச்சி மலத்தே கொத்தல் குறையேறு நீ வந்தவனத்தேரு அழகே புண்ணுமணி சிரித்தா வெள்ளி மணி கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல போவு நீ உச்சி மலத்தே கொத்தல் குறையேறு நீ வந்தவனத்தேரு பச்சமல போவு நீ உச்சி மலத்தேரு நீ வந்தவனத்தேரு பச்சமல்ல போவு உச்சி மலத்தேரு நீ வந்தவனத்தேரு அழகே பொண்ணுமணி திருச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி பச்சமல்ல போவு நீ உச்சி மலத்தேரு கொத்தங்குறையேறு நீ வந்தவனத்தேரு மறுபடியும்